என் பேர் தனலட்சுமி. இப்போ நம்ம மாவு அரைக்கும் பார்த்தீங்களா, அதில் மாவு அரைக்கும் போது நம்ம வந்து நல்ல இட்லி பந்து வந்தால் வரமாட்டேங்கு சில பேர்த்துக்கு. நல்லா இட்லி வந்து பந்து வந்தால் வரணும், தோசை முருமணும் வந்தால் ஆசைப்பட்டீங்கன்னா, மாவு அரைக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா, ரெண்டே ரெண்டு வெண்டைக்காவை சேர்த்து போட்டு அரைச்சிங்கன்னா, வெண்டைக்காய் ஒடிச்சு போட்டு சேர்த்து அரைச்சிங்கன்னா மாவு வந்து நல்லா அரைபடுங்க. இன்னொன்று, இட்லி வந்து பந்து பந்தாக வருங்க, நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், பஞ்சு பஞ்சாக இருக்கும் அப்படி. இட்லி வந்து ஒருத்தங்க ரஃப்பாக ஏறுது இல்லை, அவிச்ச உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு ரஃப்பாகிடுது, அந்த ரஃப்னஸ்ஸே இருக்காதுங்க. இந்த வெண்டைக்காய்க்கும் வந்து அவ்வளோ இது சக்திங்க, வெண்டைக்காய்க்கு அவ்வளோ மகிமை. இந்த வெண்டைக்காய் வந்து மாவு அரைக்கும் போது மட்டும் போட்டுருங்க, நல்லா இட்லி வந்து நல்லா பந்து பந்தாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.